எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின பழைய தண்டவாளம் அப்படிங்கிற சிறுகதையை தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி டீம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்க நீலகண்டன். பழைய தண்டவாளத்துல ஆட்கள் தெரிஞ்சாங்க. சைக்கிளை தூக்கிட்டு தாண்டப்ப தான் நடராஜன் பார்த்தான். நாலு பட்டு நின்று போயிருந்த கூட்ஸ் வண்டியோட ஒத்த பெட்டியை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாவே புழக்கம் இல்லாம இருந்த அந்த தண்டவாளத்துல அந்த பெட்டியும் ரொம்ப நாளா கூடவே இருந்துச்சு. ஃபேக்டரி ரோட்ல சைக்கிளை மிதிச்சான். கேஎஸ் முக்கு வரும்போது ஆட்கள் முழுமையா தெரிஞ்சாங்க. நாலஞ்சு பேருக்கு மேல இருக்கும். தலையில ஃபைலை தூக்கி பிடிச்சபடி பக்கத்துல வேற ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான். அந்த கூட்ஸ் பெட்டி அந்த புது வீட்டுக்கு வரும்போதே இருந்துச்சு தான். நடராஜன் அப்போ 7வது படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஆள் அரவம் இல்லாம சாக் பீஸ் கோடுகளோடும் நம்பரோடும் நின்றுகிட்டு இருந்துச்சு அந்த பெட்டி. அந்த புது வீடு அப்பா ஒத்திக்கு வாங்கினது. ராத்திரியில தெப்பத்து ரோட்டு வீட்டை காலி பண்ணிட்டு இங்க மாறி வந்தாங்க. நடராஜன் ஒரு சைக்கிளும் அவங்க அப்பா ஒரு சைக்கிளுமா பாத்திரம் மூட்டையே ஏத்திட்டு வந்தாங்க. அப்பா தண்டவாளம் வந்ததும் லைட் அடிச்சாரு. பட்டமா மஞ்சள் வெளிச்சம் அந்த பெட்டி வரைக்கும் போய் திரும்பிச்சு. சைக்கிளை உருட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாங்க. சின்ன வீடு தான், ஆனா ஆளுயிர செங்கல் சுவர் இருந்துச்சு. கோட்டைச்சுவர் மாதிரி கம்பி போட்ட கதவுகள், பெரிய இரும்பு சாவி போட்ட வாசல் கதவு, கோயில் கதவுல இருக்கிறது மாதிரி அடக்கமா இருந்துச்சு. லைட்டை போட்டு ஜன்னலை திறந்து விட்டா தண்டவாளம் தெரிஞ்சது. தூரத்துல பக்கத்துல வேற எங்கேயுமே வீடுகளே இல்லை. காலையில கல்யாணி அக்கா கூட பள்ளிக்கூடம் போகையில அந்த கூட்ஸ் பெட்டிய ரொம்ப கிட்டத்துல பார்த்தான். திறந்து கிடந்துச்சு. உள்ள பகல்லையும் மாறாத இருட்டு. கல்யாணி அக்கா அப்ப 10வது படிச்சுட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு பின்னால காலனி வீட்டுல இருந்து கல்யாணி அக்கா கூட ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு வந்தா. அவ பேரு கூட ராணி தான். லேசா பல்லு ஒத்தி போயிருக்கும், கோண சிரிப்பு சிரிப்பா, ஆனாலும் அழகா இருக்கும். அவ தண்டவாளத்தை தாண்டும் போது ஓர கம்பியில காலை அழுத்தி சத்தம் வர வைப்பா. பியூஸ் திங் அப்படின்னு சத்தம் எதிரொலிக்கும். அன்னைக்கு சாயங்காலம் கல்யாணி அக்கா வரல, ஸ்பெஷல் கிளாஸ். ராணி மட்டும் கூட வந்தா. தண்டவாளத்தை தாண்டும் போது லேசா மஞ்சள் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. தாண்டாம அவ நின்றுகிட்டே இருந்தா. டே ராஜா, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பமா? அவ கூட பை கட்டை என்கிட்ட கொடுத்தா. பயங்கர கனமா இருந்துச்சு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல சில நெல்லிக்காய்கள் துருத்திக்கிட்டு இருந்துச்சு. வாயில வேற ஒதுக்கியிருந்தா. அவ அந்த பெட்டிக்குள்ள ஏறினா. சின்ன இரும்பு படி இருந்துச்சு. உள்பக்கமா போனான். கீழே இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாம இருந்துச்சு. தண்டவாளத்துல பைக்கட்டை வச்சுட்டு நடராஜனும் பின்னாடியே ஏறினான். அந்த கூட்ஸ் பெட்டி மச்சு வீடு மாதிரி இருட்டா இருந்துச்சு. ஜன்னல் இல்லை, புழுங்கல் வாசனை அடிச்சுது. இருட்டுக்குள்ள ராணி நின்றுட்டு இருந்தா. ஒரு ஓரத்துல சில மூட்டைகள் கிடந்துச்சு. காலில் பல இரும்பு சாமான்கள் தென்பட்டுச்சு. டே, அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ் இருக்கும் இடம். கீழே இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அவ அந்த சாக்கை ஓட்ட போட்டா. வெள்ளை கோதுமை பொலபொலன்னு சிந்துச்சு. கையை குவிச்சு பிடிச்சா சிந்திக்கிட்டே இருந்துச்சு. போகும்போது வழியில தின்னுக்கிட்டே போனாங்க. கோதுமை பால் ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. மறுநாள் கல்யாணி அக்கா கூட வாங்கி தின்னான். அரட்டவே இல்லை. கொஞ்ச நாள்ல ராணி வேற வீடு மாறி போயிட்டா. அதுக்கு பிறகு கல்யாணி அக்கா அந்த பக்கமே போக விடாம அரட்டினான். சனிக்கிழமை மதியம் பெட்டிக்குள்ள ஏறி உள்ள போய் பார்த்தான். சுத்தமா இருந்துச்சு. சில கசக்கி இருந்த வாழை இலைகளும் சீட்டுக்கட்டுகளும் கிடந்துச்சு. அப்பா கூட சொன்னாரு, கண்டு கழிச்சட நாய்களெல்லாம் அந்த பெட்டி பக்கமா போகுதுங்க, பள்ளிக்கூடத்துக்கு பார்த்து போகணும் தாயே. அதுக்கப்புறமா கல்யாணி அக்கா படிப்பை முடிச்சுட்டா. கல்யாணம் உடனே ஆச்சு. மறு வீட்டுக்கு வந்திருந்தப்ப சினிமாவுக்கு போயில அக்கா தான் சொன்னான். அந்த இடத்துல தான் அந்த கூட்ஸ் பெட்டி இருந்துச்சு. இங்கே நாங்கள் முன்னாடி கோதுமை எடுப்போம், வெள்ளை கோதுமை இனிப்பா இருக்கும். உள்ளே போய் எடுப்ப பயமா இருக்காதா? எதுக்கு பயப்படணும்? பின்ன அப்ப மட்டும் அங்க எதுக்கு பயந்த? அக்கா வெக்கப்பட்டு நாணி கோணினா. லேசா சிவந்து போயிருந்துச்சு முகம். சி போப்பா, இதுக்குதான் எதையும் சொல்லக்கூடாது. மாமா சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. நடராஜனுக்கு எதுவும் புரியாம அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டே வந்தான். 2 வருஷத்துக்கு பின்னாடி கூட அதே இடத்துல பெட்டி அப்படியே இருந்துச்சு. மழை பெய்யுற நாட்கள்ல ஜன்னல திறந்து பாக்குறப்ப அந்த தண்டவாளமும் பெட்டியும் அழகா இருக்கும். மழை தண்ணியில கருத்து போய் வரிசையா சில நாட்கள்ல புறாக்களோடு இரவெல்லாம் தனியா நின்றுட்டு இருக்கும். ஃபேக்டரிக்கு வேலையில சேர்ந்தப்ப கூட யாரோ சொன்னாங்க, போக வர்றதுக்கு இடைஞ்சலா இந்த சின்ன பாதை இருக்கு, அந்த கூட்ஸ் பண்ணி எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நடராஜனுக்கு அது இடைஞ்சலாவே தோணல. லேசா அடையாளம் காட்டுற மாதிரியான பிரியமான வஸ்து மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்ஸ் பெட்டி நிக்குமே,
அது தாண்டினதும் எங்கள் வீடு தான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லேசாக அடையாளம் சொல்லிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அந்த பெட்டியை எடுக்காமையே வச்சுருந்தாங்க. 2 அடிக்கு செடி முளைச்சி போயிருந்துச்சு. அதுக்கு அடியிலிருந்து ராத்திரியில் சில்வண்டுகளும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ராத்திரியில் மட்டும் ஆட்கள் பயந்தாங்க. புதுசாக முளைச்ச என்ஜிஓ காலனிக்கார பொண்ணு சொன்னதா அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த பெட்டிக்குள்ள சாரையும் வைக்காங்க, பொம்பளைய பார்த்தா கத்துவாங்க. ஒரு நாள் நடராஜன் கூட பார்த்தான். கருப்பு கேன் வச்சுக்கிட்டு படிக்கட்டில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். பெட்டிக்கு உள்ள சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நாளில் அந்த இயக்கம் கூட குறைஞ்சி போச்சு. அப்புறம் பாம்பு நடமாடுறதா சொன்னாங்க. நடராஜனுக்கு அந்த பெட்டி இன்னொரு வீடு மாதிரியே தோணுச்சு. சில நேரம் உதிர்ந்து மூளையாக போன கிராமத்து வீடு மாதிரி கூட தோணுச்சு. ராமச்சந்திர சார் மக சைக்கிளில் வச்சு உருட்டி வரும்போது கூட கேட்டா, மாமா எதுக்கு இந்த ரயில் போகவே மாட்டேங்குது, எப்போ போகும், இது ஓடாத ரயிலடா, குட்டி வீடு மாதிரி இருக்குல்ல, புரிஞ்சது மாதிரி அவளும் தலையாட்டிக்கிட்டா. சில நாளைக்கு முன்னால் அம்மா சொல்லிகிட்டு இருந்தா, கூட்ஸ் பெட்டியை எடுக்க போகிறாங்க, புது காலனி திறப்பு விழா வருதில்ல, சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் வரும்போது அந்த இடம் வெறிச்சோடி இருந்துச்சு. புதுசாக எந்த மறைப்பும் இல்லாமல் வீடு வெட்ட வெளியில் தெரிஞ்சுது. அந்த பெட்டி இருந்த இடத்துல போய் பார்த்தான். தண்டவாள மரக்கட்டைகளுக்கு கீழே சில நெல்லிக்கொட்டைகள் காய்ந்து சுருண்டு கிடந்துச்சு. சில உடஞ்ச வளையல் துண்டுகள், வெளுத்து போன ஒரு கம்பி வளையல்னு எல்லாம் கிடந்துச்சு. வீட்டுக்கு போன பின்னாடி ஜன்னலை திறந்து பார்த்தான். வெறுமையாக இருந்துச்சு. பிரியமான பொருள் இழந்தது மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தான். லேசாக இருட்ட ஆரம்பிச்சு தண்டவாளம் இருட்டில் தெரியாமலே போச்சு.